வெல்கம் டு இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இன்றைக்கி திஸ் அண்ட் தீஸ் இதை பற்றின விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் அண்ட் தீஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் மீனிங் தெரியணும். திஸ் அப்படிங்கிறத இதுன்னு சொல்லுவோம், தீஸ் அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் அப்படின்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா வந்து இது ஒரு புத்தகம் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம், திஸ் இஸ் அ புக். இதெல்லாம் புத்தகங்கள், தீஸ் ஆர் புக்ஸ். இது ஒரு சேர், திஸ் இஸ் எ சேர். இதெல்லாம் சேர்கள், தீஸ் ஆர் சேர்ஸ். இது ஒரு பைக்கு, திஸ் இஸ் அ பைக். இதெல்லாம் பைக்குகள், தீஸ் ஆர் பைக்ஸ். இது ஒரு பேனா, திஸ் இஸ் அ பென். இதெல்லாம் பேனாக்கள், தீஸ் ஆர் பென்ஸ். அதாவது ப்ளூரலில் வந்துடும், நிறையா விஷயம் சொல்லும்போது நமக்கு ப்ளூரலில் யூஸ் பண்ணுவோம் வந்து. ஓகே, இப்போ நெகட்டிவில் சொல்லணும், இது ஒரு புக்கு கிடையாது, திஸ் இஸ் நாட் அ புக். இதெல்லாம் புத்தகங்கள் கிடையாது, தீஸ் ஆர் நாட் புக்ஸ். இது ஒரு சேர் கிடையாது, திஸ் இஸ் நாட் அ சேர். இதெல்லாம் சேர்கள் கிடையாது, தீஸ் ஆர் நாட் சேர்ஸ். இது ஒரு பைக் கிடையாது, திஸ் இஸ் நாட் அ பைக். இதெல்லாம் பைக்குகள் கிடையாது, தீஸ் ஆர் நாட் பைக்ஸ். இது ஒரு பேனா கிடையாது, திஸ் இஸ் நாட் அ பென். இதெல்லாம் பேனாக்கள் கிடையாது, தீஸ் ஆர் நாட் பென்ஸ். இப்போ வந்து இது ஒரு புத்தகமாக கேள்வி கேட்கணும், அதை எப்படி கேட்போம், இஸ் திஸ் அ புக். இதெல்லாம் புத்தகங்களா, ஆர் திஸ் புக்ஸ். இது ஒரு சேரா, இஸ் திஸ் எ சேர். இதெல்லாம் சேர்களா, ஆர் திஸ் சேர்ஸ். இது ஒரு பைக்கா, இஸ் திஸ் அ பைக். இதெல்லாம் பைக்குகளா, ஆர் திஸ் பைக்ஸ். இது ஒரு பேனாவா, இஸ் திஸ் அ பென். இதெல்லாம் பேனாக்களா, ஆர் திஸ் பென்ஸ். இப்போ இப்படி தான் நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்போம். க்வெஸ்சன்லேயே நெகட்டிவில் வந்து இப்போ பார்க்கலாம் வந்து, இது புக்கு கிடையாதா, இஸ் திஸ் நாட் அ புக். இதெல்லாம் புத்தகங்கள் கிடையாதா, ஆர் திஸ் நாட் புக்ஸ். இது சேர் கிடையாதா, இஸ் திஸ் நாட் அ சேர். இதெல்லாம் சேர்கள் கிடையாதா, ஆர் திஸ் நாட் சேர்ஸ். இது பைக்கு கிடையாதா, இஸ் திஸ் நாட் அ பைக். இதெல்லாம் பைக்குகள் கிடையாதா, ஆர் திஸ் நாட் பைக்ஸ். இது பேனா கிடையாதா, இஸ் திஸ் நாட் அ பென். இதெல்லாம் பேனாக்கள் கிடையாதா, ஆர் திஸ் நாட் பென்ஸ். இப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் வந்து. இதே வந்து இது என்ன, இது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் சொல்லணுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்னா வந்து என்ன இது அப்படிங்கிறத க்வெஸ்சனில் எப்படி சொல்லுவோம், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது வாட் ஆர் தீஸ், வாட் ஆர் தீஸ். என்ன இதுன்னு சொல்லும்போது வாட் இஸ் திஸ், இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது நிறைய விஷயம் ப்ளூரலில் சொல்லும்போது வாட் ஆர் தீஸ். ஓகேவா, இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது வந்து திஸ் அண்ட் தீஸ் இது ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.